கேட்கணும்னா உங்களோட பெயர் என்ன, இந்த உங்களுடைய பண்ணை அமைஞ்சிருக்கிற ஊருடைய முகவரி என்ன? என் பேர் பி லீலா வினோதன். என் பேர் வந்து பி பத்மநாபன். எம் புதுப்பாக்கம் இந்த ஊரோட பேர். விழுப்புரம் மாவட்டம் மரக்கண வட்டம் எம் புதுப்பாக்கம் கிராமம். சரிண்ணா, இப்போ என்னென்ன ரக கோழி நீங்கள் வச்சுருக்கீங்க? நாங்கள் கருங்கோழி, தூய கருங்கோழி வச்சுக்கிறோம். இது ஒரு பண்ணை அமைச்சு வச்சுக்கிறோம். இன்னொரு பண்ணை வந்து நாட்டுக்கோழி வச்சுக்கிறோம். நிலத்தடி நீர் ஊர் நீர் ஆயிடுச்சு, அதனால நான் கோழி பண்ணை வச்சா தண்ணி கொஞ்சமா வச்சு கோழி வளர்க்கலாம் அப்படின்னு கோழி வளர்க்குறோம். அதிக தண்ணீர் தேவைப்படாது. ஆமாங்க. இந்த கோழியினுடைய அறிமுகம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது முதல்ல? எனக்கு வந்து யூடியூப்ல தாங்க இந்த வீடியோ பார்த்தேன். நாட்டுக்கோழி வளர்க்கலாம்னு நான் இது பண்ணும்போது யூடியூப் பார்த்தேன். பார்த்து கருங்கோழி வந்து நாமக்கல்ல இருக்குது, தூய கருங்கோழி அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் இதை வாங்கின்னு வந்து வளர்த்துன்னு இருக்கோங்க. ஒரு 6 மாதமாக இதை வளர்க்குறோம். முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கக்குள்ள இது வந்து நாங்கள் ஒரு வழியாக வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வளர்க்கல. நாங்கள் ஃபஸ்ட்டு 100 எண்ணிக்கையை வச்சு தான் அந்த கோழியை வந்து நாங்கள் வளர்த்தோம். வளர்க்கக்குள்ளே எங்களுக்கு என்னென்னு கேட்டால் இதில் வந்து சில இடைஞ்சல்கள்லாம் வந்தது, நோய் மேலாண்மை அந்த நோயெலாம் எல்லாம் வந்தது. அது வந்து எங்களால் பேஸ் பண்ண முடிஞ்சது ஈஸியாக. அப்போ சரி, நம்ம தான் எல்லாமே இது வந்து ஈஸியாக நம்மளால் பேஸ் பண்ண முடியுது, இது கூட இன்னும் கொஞ்சம் கோழி அதிகமாக வாங்கி விட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்து அது கூட இன்னும் ஒரு 250 கோழி வாங்கி விட்டு நாங்கள் வளர்த்துன்னு வந்தோம். சரிங்க, நான் அந்த கருங்கோழி பண்ணையை பற்றி நான் முழுமையாக உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் வந்து சிறுவிடையை பற்றி அதுக்கு என்ன தீவனம் கொடுக்குறோம், அதுக்கு என்ன நோய் மேலாண்மை பார்க்குறோன்றத நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து நான் விளாவரி கொடுக்குறேன். ஆனால் எங்களுக்கு இந்த கருங்கோழிகளை பற்றி முதல்ல சொல்லிவிடுங்கண்ணே. இந்த கருங்கோழிகள் அடையாளம் காண்றது எப்படி, இந்த கருங்கோழியுடைய முட்டைகளுடைய நிறம் என்ன, இதனுடைய சிறப்பு என்னன்னு மட்டும் எங்கள்கிட்ட சொல்லிடுங்க. இந்த கருங்கோழி வந்து கருப்பாக தாங்க இருக்கும், சாதா கருப்பாக தான், தோல்லாம் கருப்பாக இருக்கும். அதோட கண் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கருப்பாக மட்டும்தான், அந்த பால் பாருங்கள் கருப்பாக மட்டும்தான் இருக்கும். இது வந்து நாட்டுக்கோழி மாதிரியாக தான், முட்டை எல்லாமே நாட்டுக்கோழி தான், இது நாட்டுக்கோழி இனம் தான். இது மத்திய பிரதேசத்துலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை அவங்க மாநிலத்தோட நாட்டுக்கோழி இனம்னு சொல்கிறாங்கங்க. அதை தான் நான் வாங்கிட்டு வந்து வளர்த்துன்னு இருக்கிறேன். இது மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லி மேட சென்னையில் இருக்கிறவங்க இதை வாங்கிக்கணும் போகிறாங்க. அங்கேருந்து ஒரு பாய் ஒருத்தர் என்கிட்ட கேட்டு வாங்குறாருங்க. இதோட கறி வந்து என்கிட்ட உயிரடையே வந்து 450 ரூபா கொடுத்து அவர் எடுத்துன்னு போகிறார். ஒரு கிலோவுக்கு கொடுத்து எடுத்துன்னு போகிறாருங்க. நான் இப்போ அந்த சேவல்லாம் பிரித்து வைத்துட்டு இப்போ பொட்டை கோழிங்களை மட்டும் வச்சுன்னு இருக்கிறேன். முட்டைக்காக தான் இதை பர்பஸ்க்காக வச்சுக்கிறேன் நான். ஆனால் இது முட்டையினுடைய நிறம் வந்து கருப்புன்னு சொல்கிறாங்க, கருப்புங்களா இல்லை வெள்ளையா? அது இல்லைங்க, வெள்ளை தான். அதாவது தூய நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே தான் இருக்கும். அதோட உள்ளுக்கிற கரு வந்து அதை விட கொஞ்சம் இது கலர் அதிகமாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். உள்ளுக்கிற கரு வந்து மஞ்சள் கலர் இருக்கும், இது சாண்டல் கலர் இருக்கும், ஃபுல் டார்க்காக இருக்கும். டேஸ்ட்லாம் வந்து நாட்டுக்கோழியோட கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது வெளிப்படையாக அந்த முட்டைகளை வந்து பிரித்து பார்க்க முடியுமா? முடியாதுங்க. இல்லை, நாட்டுக்கோழி கூட கலந்து வச்சுட்டாக்கா இதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இது குஞ்சு பொறிச்சா மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். குஞ்சு பொறிச்சா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அது ஒரிஜினலாக கருப்பாக இருந்தால் மட்டும் தான் கருங்கோழி. அது நகத்துலேருந்து அதோட கண்ணிலேருந்து அது எல்லாம் சாதா தோல் எல்லாமே கருப்பாக தான் இருக்கும். அது கொண்டைகள் எல்லாமே கருப்பாக தான் இருக்கும். ஓகே. ஆனால் இப்போ இந்த கருங்கோழிகள் வந்து நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு வராங்க. இதில் அந்த நோய் மேலாண்மை வந்து நோய் தாக்கம் வந்து எப்படி இருக்குது மற்ற கோழிகளை விட? மற்ற நாட்டுக்கோழியை விட இது நோய் தாக்கம் கம்மியாக இருக்குதுங்க. இது ஏன்னா இது மெலனின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கருப்பு கருசாதை கருங்கோழின்றதுனால இதோட நோய் தாக்கம்லாம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மிளகு சீரகம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி தண்ணி கூடயே கலந்து வைக்கிறோம். அது வச்சதுனால எங்களுக்கு எதுவும் நோயெலாம் எதுவும் வர மாதிரி தெரில. ஆனால் இந்த கூரை கொட்டகைகள் வந்து எதற்கு அமைச்சிருக்கீங்க? நிறைய பேர் தகரத்தால் போட்டு அடித்து வச்சுருக்காங்க. இந்த கூரை கொட்டகைகள் அமைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆமாம், இது கிளைமேட்டுக்காக தான். அந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொட்டை தகரம் போட்டாக்க ஈட்டு ஓராகும், கோழிங்க உள்ளெல்லாம் தங்காது. அது தங்கிறதுக்கு வந்து அனல் எடுத்ததுனா நோய் வருன்றதுக்காக கீத்து போட்டால் கூலிங்காக இருக்கும், அதனால் கீத்து போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. ஆனால் கொட்டை பார்க்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதோட சைஸ் என்ன? இது வந்து 30x12 12 அகலமும் 30 நீட்டும் போட்டு வச்சுக்கலாம். இது எவ்வளோ செலவானுச்சு? இதுக்கு ஒரு 20,000 ரூபா தான் ஆச்சு. 20,000 ரூபாய்லாம் கிடைக்குது, அதனால வாங்கி கீத்துலாம் சொந்த கீத்தையே பின்னி கட்டிக்கணும். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல இந்த ஐடியா, யாரோட ஐடியா? நாங்களே தான் யோசனை பண்ணி தான், நிறைய யூடியூப்லாம் பார்த்தோம். அதில் வந்து நிறைய செலவு பண்ணிட்டு நாட்டுக்கோழிக்கு நிறைய செலவு பண்ணி ஏமாந்துட்டுள்ளவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இது கம்மியாக சிம்பிளாக பண்ணி பார்ப்போம். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம பண்ணலாம்னு நினச்சோம். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அப்படியே பேட்ச் பேட்ச்சாக நம்ம இடம் இருக்குது, பண்ணிக்க வேண்டியதான். மொத்தமாக எத்தனை கோழிண்ணே நம்ம பண்ணையில் இருக்குது? நம்ம வந்து ஒரு 100 கோழி தான் வாங்கியாந்து வளர்த்தோம். அது நல்லா இருந்ததுனால என்ன பண்ணோம், இப்போ மறுபடியும் ஒரு 300 கோழி வாங்கினு வந்து 400 கோழி வச்சு வளர்த்துருக்கோம். இப்போ தீனி வந்து என்னென்ன தீனியை கொடுக்குறீங்க? தீனி கம்பு, மக்காசோளம், கேழ்வரகு இதெல்லாம் ரைஸ் மில்லில் கிடைக்குது, சீப்பாக கிடைக்குதுங்க. அதை அரிச்சு எடுத்துகிட்டு வந்து அதை அது கூட ஏதோ கீரை வகைகள்லாம் ஏதோ கீரை இந்த உடகத்தான் தூது வேலைலாம் எங்கள் செடிங்க ஓட ஓரத்தில் எங்கெல்லாம் மொழிச்சு கிடக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அது கூட அரிஞ்சு போட்டாக்க முருங்கைக்கீரை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணாக்கா நல்லா சாப்பிடுங்க.
ஓ, அப்போ இத்தனை தீவனங்களையும் கலந்து ஒன்றா போடுறீங்க? ஆமாம், கலந்து ஒன்றா போடுறேங்க. போடுறதுனால குரோத் நல்லா இருக்குது. இதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இதோட முட்டையினுடைய திறன் எப்படி இருக்கு? முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை சைஸில் தான் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் தினமும் முட்டை போடுது. அது அவயத்திலே உட்கார மாட்டுது. அவயத்தில் உட்காரது, இது அவயத்தில் உட்காரதுன்றதான் நான் கேட்குறேன். இப்போ அவயத்தில் உட்காராத கோழிகளோட இந்த தாய்மை உணர்வு எப்படி இருக்கு? அது குஞ்சு பொறிக்கிறது, அவை அடெல்லாம் உட்காருதுங்களா? இல்லை, அது ஏதாவது ஒரு கோழி மட்டும் உட்காருது, அதுவும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு நாள் அப்படி உட்காந்துட்டு எழுந்து ஓடி போகுது. அப்புறம் எப்படி குஞ்சு பொறுக்கிறீங்க நீங்கள்? குஞ்சு இங்குபட்டரில் தான் வச்சு பொறிக்கிறோம். கடக்கணத்து கோழி ஃபுல்லாகவே இங்குபட்டரில் தான் வச்சு பொறிக்கிறோம். இந்த சிறுவடை கோழி ஒப்பிடும் போது இது வந்து அவயத்தில் அவயத்தில் உட்காராது. சிறுவடை எல்லாமே அவயத்தில் உட்காரோம், இது அந்த மாதிரி அவயத்தில் உட்கார மாட்டேது. கோழிக்கு தீவன அளவு எப்படி நான் கொடுக்குறீங்க? அளந்து கொடுக்குறீங்களா? ஆமாம், அளந்து தான் கொடுக்குறோம். ஒரு கோழிக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கே மொத்தத்தில் ஒரு 150 கிராம் தான் அது ஒரு கோழி கொடுக்குறோம். ஒரு கோழிக்கு 150 கிராம் கொடுக்குறீங்க, அது போதுமானதாக இருக்குது? போதும். அதுவே சாப்பிட்டு இந்த கருங்கோழியை பொறுத்தவரைக்கும் தீனியை அதிகமாக சாப்பிட மாட்டேங்குமா, சாப்பிட்டு மீதியை வச்சிருக்குது. இது மீதம் தேவைப்படும் போது மட்டும் அது எடுத்துக்குது வந்து. சரி, இந்த ஷெட்டு உள்ளே கொஞ்சம் காட்டுங்கண்ணே, நம்ம என்னென்ன பண்ணியிருக்கீங்க வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பலன்லாம் எதுக்குன்னு வச்சுருக்கிறீங்க? வீட்டில் அது மேலே ஏறி, அந்த ஏணி வழியாக மேலே ஏறி அங்கே தங்கிக்குது. ஓ, எல்லா கோழிகளுமே மேலே? எல்லா கோழியுமே மேலே ஏறி தான். இந்த சிமெண்ட் தரைகள் எதுவும் போடாமல் மண்ணு தரையிலே வச்சுருக்கீங்க, இதெல்லாம் எதுவும் பாதிப்பு வராது? இல்லைங்க, சிமெண்ட் தரை போட்டோம்னா அது எச்சத்தெல்லாம் கழுவுறதுக்கு கொள்றதுக்கு பஞ்சு தேங்காய் பஞ்சுலாம் போட வேண்டியது வரும். மணல்ன்றதுனால நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே விட்டோம்னாக்கா ஈரங்க இழுத்துக்குது, அது பெருக்கி வாரிடுறங்க. ஒன்று விட்டு அந்த மேலே இருக்க அந்த புழுக்கை மட்டும் பெருக்கி வாரிட்டா பெருக்கி எடுத்துடுறேங்க. இந்த தரைக்கு வேறு ஏதாவது கிருமி நாசினிகள் ஏதாவது? ஆமாம், நம்ம ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி வாரத்தில் ஒரு நாள் அப்படி சும்மா லைட்டாக போட்டு தோட்டத்தில் பெருக்கி விட்டா அது சரியாக. ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வாரத்தில் ஒரு தடவை லைட்டாக. இப்போ இது குடிக்கிற தண்ணி என்னென்ன பண்ணுறீங்க? குடிக்கிற தண்ணியில் ஏதாவது கலந்து கொடுக்குறீங்களா? மிளகு சீரகம், இஞ்சி பூண்டு இது கொஞ்சம் அரைச்சி, சுக்கு, இஞ்சிக்கு பதில் சுக்கு வச்சு அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுனா, ஒரு ஸ்பூன் தண்ணி வைக்கும் போது ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுட்டோம்னா அது சாப்பிட்டுருங்க. அதனால நோய் எதிர்ப்பு சக்தி எதுவுமே நோயெல்லாம் நான் இது வரைக்கும் பார்க்கல, நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த வெயிலுக்கு எப்படி நான் பராமரிக்கலாம்னு இருக்கீங்க? ஆமாம், ஏன்னா வெயில் நேரத்தில் வந்து அதிக வெப்பம் வந்து கோழிகளுக்கு ஆகாது. ஆமாம், நல்லா மூச்சு அரைக்கணும், ரெக்கையெல்லாம் தொங்க போட்டுடும். ஆமாம், அதுக்கு என்ன ஏதாவது மருத்துவ முறை இருக்கு? இருக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த 100 கோழி வாங்கியது வளர்த்த இல்லைங்களா? ஆமாம், அப்போ வந்து அதை நான் கற்றுக்கணும். அதில் என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். இந்த சோத்து கத்தாழை இருக்குது இல்லைங்களா? ஆமாம், அதை எடுத்து வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வச்சிட்டோம்னா அது வெயில் நல்லா அதை சாப்பிட்டுச்சுன்னா ஈட்டு ஒன்றும் நார்மலாகிடுது. மோர் வெயில் நேரத்தில் மோர் மட்டும் டிங்கரில் கொஞ்சம் ஊற்றி விட்டோம்னா அது சாப்பிட்டுருந்தா ஃப்ரீ ஆகிடும். மோர் கொடுத்தா போதும்? மோர் கொடுத்தா போதும். நம்ம இப்போ சோத்துக்கு தாய் வந்து அதை ஜூஸ் மாதிரி ஆக்கி கொடுக்கணும். அப்படியே போட்டு ஜூஸ் ஆக்கி தான் அதை தண்ணி உள்ள கலந்து தண்ணியில் கலந்து கொடுக்கணும். அப்படின்னாக்கா வெயில் அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியாக வெயில் பாதிப்பு இருக்கும் இல்லைங்களா? எதுவுமே பாதிப்பு இல்லாது. ஓகே, ரொம்ப நன்றி. கருங்கோழியை பற்றி நிறைய தகவல் சொல்கிறீங்க, ரொம்ப நன்றி.